தேசிய அளவில் இயங்கி வரும் சிறு குறு தொழில்களுக்கான அமைப்பான தமிழ்நாடு லகு உத்தியோக பாரதி அமைப்பினர் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பானதி சீனிவாசனை ஆதரிப்பதாக கோவையில் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு லகு உத்தியோக பாரதி அமைப்பின் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கேரளா கிளப் அரங்கில் நடைபெற்றது. இதில் இவ்வமைப்பின் தேசிய மாநில மற்றும் கோவை மாவட்ட உறுப்பினர்கள் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினர். எங்களது அகில இந்திய தொழில் அமைப்பான லகு உத்தியோக் பாரதி சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக இந்திய அளவில் அமைப்புள்ளது. இன்று நாங்கள் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து தொழில் புரிவோர் முனைவோருக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள். அதை பற்றி விரிவாக சொல்லவும் இந்த வருகின்ற நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கு தான் கூப்பிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக மிகவும் கடுமையான பாதிப்புக்கு உண்டாகியுள்ளது. கொரோனா பாதிப்பு மற்றும் ஓவரால் எக்கானமி ப்ராப்ளம்லேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம எலெக்ஷன்ஸ் வர்றனால நம்ம இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிட்டவங்களும் இண்டஸ்ட்ரியை வந்து மேலும் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் நபர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதுகிறோம். அதற்காக இன்று கோவையில் சவுத் கான்ஸ்டிடியூவன்சி உறுப்பினராக நிற்கும் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் கடந்த காலத்தில் எங்களுடைய எல்லா விதமான தொழில் புரிவோருடன் பிரச்சனைகளை மத்திய அரசுக்கு கொண்டு போவதில் அவர் மிகவும் உறுதுணையாக இருக்கிறார். எங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கேட்டறிந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவி புரிந்துள்ளார். ஆகவே அவர்களை வருகின்ற தேர்தலில் முக்கியமாக தொழில் முனைவோருக்கு பிற்காலத்தில் நல்லதொரு நிகழ்வுகளை நடக்க வைப்பதற்கு அவர்களை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமாக கருதுகிறோம். ஏனென்றால் மத்திய மாநில அரசு இரண்டு பேரும் சேர்ந்து எந்த ஒரு வேலையும் செய்தால்தான் தொழில் முனைவோர் நன்றாக முன்னேற்றம் அடையறதுக்கு வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு நடக்க வேண்டுமென்றால் நம்மை தெரிந்தவர்கள் நமக்காக மத்திய மாநில அரசிடம் பேசுபவர்கள் நமக்கு வேண்டும். அதனை பொருட்டு இந்த ஆதரவை தருமாறு எல்லோரிடமும் கேட்டுக்கொள்கிறேன்.